இந்திய நாட்டின் வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக படுகொலை நடைபெற்றதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய அரசியலில் அவர் கோடானு கோடி மக்களை சந்தித்த அந்த செல்வாக்கை சகித்து கொள்ள முடியாமல் அவரை அரசியலிலிருந்தே அப்புறப்படுத்துவது என்ற நோக்கத்தோடு எதிர்கட்சிகளை மிரட்டலாம் என்ற உள்நோக்கத்தோடு அவர் மீது நீரவ் மோடி, லலித் மோடி என்று பல பேர் நாட்டினுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை கபலீகரம் செய்ததை அவர் சுட்டி காட்டுவதற்காக, அந்த பெயர்களை சொன்னதற்காக அவர் மீது ஒரு பொய் வழக்கு போட்டு, வழக்கு பொய் வழக்கு, தப்பான நோக்கத்தோடு போடப்பட்ட வழக்கு, அப்படிப்பட்ட பொய் வழக்கை போட்டு அது சூரத் கோர்ட்டிலே அதுக்கு 2 ஆண்டுகள் தண்டனை கொடுக்க வைத்து அவர் பதவியை நீக்கம் செய்கிறோம் என்று சொல்லி நேற்று தகுதி நீக்கம் செய்திருப்பது நாடு புறாவிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் அவர் மீது அனுதாபம் கொண்டிருக்கிறார்கள். அவர், நான் நாட்டின் குரலைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன், எந்த விலையையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கொஞ்சம் கூடாதே பற்றி கவலைப்படாமல் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதுவரை ஆதரிக்காத கட்சிகள் கூட காங்கிரசினுடைய இந்த நிலைப்பாட்டை ஆதரித்து பல கட்சிகள் இன்றைக்கு ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருப்பதும் ஒரு புதிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது, புதிய களம் அமைந்திருக்கின்றது. இந்த படுகொலை ஜெர்மனியிலும் இத்தாலியிலும் உகாண்டாவிலும் நடைபெற்ற ஜனநாயக படுகொலையைப் போல இங்கே இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய தகுதியை அடியோடு இழந்து போகிற அளவுக்கு நரேந்திர மோடி அவர்களின் அரசு செயல்பட்டிருக்கின்றது.